புரோஸ்டேட் கேன்சர் என்பது உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது இந்தியாவில் இந்த நோயின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போவதன் காரணம் என்ன? புரோஸ்டேட் கேன்சருக்கான காரணங்கள் அப்படின்னுங்கிறது சரியா தெரியாத ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா 1980 வந்து ஜப்பான்லேருந்து யூஎஸ்க்கு போன அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆன மக்களோட பகுதியை மட்டும் பார்த்தோம்னா ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டேட் புற்றுநோயை விட யூஎஸ்க்கு போன அதே ஜப்பான் மக்களுக்கான புற்றுநோய் பன்மடங்கு அதிகமாச்சு. ஸோ உடனே மக்கள் பல பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க, என்ன நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா சுற்றுச்சூழல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் புரோஸ்டேட் கேன்சருக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னால் ரொம்ப சிரிக்கிற மாதிரி சொல்கிறேன், அதாவது நம்ம சாப்பிட்ற டயட், அது ரெண்டாவது பிரச்சனையாகுது. மூணாவது வந்து அவேர்னஸ், நிறைய நாள் வாழறவங்களுக்கு இந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகளும் தெரியுது, அந்த அவேர்னஸும் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் வந்து புரோஸ்டேட் கேன்சர்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதை தீர்வு கண்டுபிட்டோம்னா நம்ம குணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்ததுனால கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். இந்தியாவில் வந்து புரோஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ் நிறையா ஆக ஆக கண்டுபிடிக்க காரணமாக தெரியுது. உணவு அண்ட் புரோஸ்டேட் கேன்சருக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ரெட் மீட், அதாவது மாமிசம், அதுவும் எப்படின்னா சார் கிரில்டு, அதாவது நேராக வந்து அடுப்பில் சூடு பண்ணுறோம் இல்லையா, அது வரக்கூடிய போது அந்த ரெட் மீட் வந்து உடஞ்சி டயாக்சின்ஸ்னு ஒன்று வரும், அந்த டயாக்சின்ஸ் வந்து புரோஸ்டேட் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியுது. இதை தவிர வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, சில இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இன்செக்டிசைட்ஸில் ஈஸ்ட்ரஜன் என்று சொல்லப்படியும் அந்த ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸும் புரோஸ்டேட் கேன்சரில் இருக்குது. இது ரெண்டும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம். நாங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா ரெட்மீட் கன்சம்ஷன், சார்கல் கன்சம்ஷன் அதிகமாகும்போதும் என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போதும் புரோஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸும் அதிகமாகிட்டே போகுது.